நம்ம இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னடா ஆடா நான் பார்க்க மாட்டேன் போடான்னு போயிடாதீங்க. ஏன்னா இது நிஜமாலே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆடா இருக்கலாம். நம்ம செல்ஃப் இன்ட்ரோல லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினுக்கு மூணே டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. ஒன்று, நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும். ரெண்டாவது, மேலே படிக்கிறதுக்கு நம்ம காலேஜ் விட்டு ஒரு நல்ல காலேஜாக போய் சேரணும். மூணாவது, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர். இதை சொன்னாலே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி டீச்சர் கவனம்லாம் உங்கள் பக்கம் திரும்பும். அங்கேயே அவன் பிராண்ட் மார்க்கெட்டிங்காக ஆரம்பிச்சிடறான். ஆனால் இதையே நீங்கள் டிஜிட்டலில் பண்ணிங்கன்னா உங்கள் ரீச் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகவே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் மாஸ்டரி பை டிஜிட்டல் தீபக்குங்கிற கோர்ஸும் இருக்குது. எங்கள் ப்ரோமோ கோட் FF50 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த காசும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் 4999 ஒர்த் கோர்ஸை வெறும் 499 தராங்க. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டூ செக் அவுட் த லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளாஷ்பேக் வாரி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாரும் தூரத்தில் இருந்தாலும் தூர்தர்ஷன் பார்த்தவங்க, சூரியனை தூங்கும்போது சன்மியூசிக் கேட்டவங்க, அப்படி இருக்க நம்ம கேட்க மிஸ் பண்ணவே முடியாத ஒரு டெர்மினாலஜி தான் டிஆர்பி. டீ குடிக்கிறவன் பட்டர் பிஸ்கெட் வாங்குவான், டிவிக்காரன் டிஆர்பிக்காக பேசுகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீ எதுக்கு இப்போ டிஆர்பி டீ காப்பின்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கே டிஆர்பி தான். வாட் இஸ் டிஆர்பி, ஹவு இஸ் இட் கால்குலேட்டட், வாங்க அது என்னன்னு போய் பார்க்கலாம். டிஆர்பியை டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் ஆர் டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மீடியா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் அவங்க அடித்தளமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட டைரக்ட் ரெவன்யூ ஜென்ரேஷனே இதில் தான் நடக்குது. ஆளை பார்க்குற சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எவனாச்சும் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதுக்குன்னு அட்வர்டைசர்ஸ் டிவி மேலே கண் டன் டன்னா டன்னு சுத்த முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் சன் டிவி அதிகமாக பார்க்குறீங்களா, வின் டிவி அதிகமாக பார்க்குறீங்களான்னு அவனுக்கு எப்படி தெரிய வருது? இங்கே தான் டிஆர்பியோட வேலை ஆரம்பிக்குது. டிஆர்பியை கண்டுபிடிக்க ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீக்வன்சி மானிட்டரிங் மெத்தட், இன்னொன்று பிக்சர் மேட்சிங் மெத்தட். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் தான் ஃப்ரீக்வன்சி மானிட்டரிங் மெத்தட். டிஆர்பியை கனெக்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸோட பேர் பீப்புள்ஸ் மீட்டர். இதை ஆர்எஃப் மீட்டர்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கே, ஒரு 5000 ரூபா போகுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. என்ன தான் பார்க்க ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருந்தாலும் இந்த டிவைஸ் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு டிவைஸ். இதை இந்தியாவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கே பல பேர் போட்டி போட்டு பல்ல கூட உடச்சுக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இந்த ஆர்எஃப் மீட்டர் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. இந்த பீப்புள்ஸ் மீட்டரை உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டிவி ஆன் பண்ண உடனே இது வேலையை ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேனலை மாற்ற மாற்ற இது டேட்டாஸையே மாற்றிக்கும். இப்போ ரேடியோ மிர்ச்சிக்கு 98.3 மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு யூனிக் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதை இந்த பீப்புள்ஸ் மீட்டரை டிடெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓவர பீரியட் ஆஃப் 1 மந்த் நம்ம கரண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்க மாதிரி இந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இன்டர்னல் ஒரு போர்டு இருக்குது. அங்கே போய் இந்த டேட்டாலாம் சேவ் ஆகிரும். டேட்டா அங்கே போனதுக்கப்புறம் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகும். ரீசெட் ஆச்சுன்னா அந்த சேம் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். ஆனால் என் வீட்டில் ஓடுற சுட்டி டிவி வச்சு எல்லா சேனலுக்கும் இப்போ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கேட்டால் உங்கள் வீட்டை மட்டுமா நம்பி ஓட்டு கேட்க வர்றாங்க? அதே மாதிரி 1000 வீட்டுக்கிட்டே இந்த பீப்புள்ஸ் மீட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்து ரேட்டிங்கை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 1000 பேர் இருக்க சாம்பிள் சைஸை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் உங்கள் டவுட்டுக்கு ஒரு டோரை போடுங்க, ஏன்னா அடுத்து நான் அங்கே தான் வர்றேன். உங்கள் வீட்டில் பீப்புள்ஸ் மீட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நல்ல சிக்னல் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. மினிமம் 4 பேராவது எப்பயுமே வீட்டில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லா ஏஜ் குரூப்லேயும் மக்கள் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இந்த 3 கிரைட்டீரியாவும் இருந்தால் உங்கள் வீட்லேயும் வைக்கலாம் பீப்புள்ஸ் மீட்டர். பீப்புள்ஸ் மீட்டரில் ரேடியோ சிக்னல்ஸ் பிரேக் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக கொண்டு வந்த மெத்தட் தான் பிக்சர் மேட்சிங் மெத்தட். இது என்ன பண்ணோம்னா, இன் அடிஷன் டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் பிக்சர் சாம்பிள்ஸையும் சேர்த்து சேவ் பண்ணி வச்சுக்கும். சேவ் பண்ணி வச்சிருக்க டைம் அண்ட் பிக்சர் டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்க்னு சொல்கிற ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் அண்ட் இன் டைம்னு சொல்கிற இந்தியன் டெலிவிஷன் ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்ஸுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே அவங்க இருக்க டைமோட பிக்சரை மேட்ச் பண்ணி எந்த ஷோ அதிகமாக மக்கள் பார்த்துருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த சேனலுக்கும் ஷோக்கும் இதை வச்சு தனித்தனியாக ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் டிஆர்பி ரேட்டிங் ஆர் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ். சரிடா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாட்டி ஒரு ஷோ செம்ம ஹிட்டுப்பா சில்லறையெல்லாம் சந்திர விட்டான்னு உங்களுக்கு அது எப்படி சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியும். இந்த ஷோ சுத்தமாக ஓடவே இல்லை, சரியான காசு பிடிச்ச கேடுன்னு சொன்னாலும் அது எப்படி சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியும். நம்ம பார்க்குறோம் ரேட்டிங் ஏறுது, ஷோ ஹிட் ஆகுது, அவள் அதையே சீசன் 1, 2, 3 இன்ஃபினிட்டின்னு போய்கிட்டே இருக்கான். இதே தான் நியூஸ் சேனல்ஸும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டிவி கம்பெனி தானே. உலகமே பார்க்குற ஸ்டார் வேர்ல்டும் டிஆர்பியில் தான் ஓடுது. உள்ளூரில் ஓடுற சன் டிவியும் டிஆர்பியை நம்பி தான் ஓடுது. நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் மறைக்கப்படுறதும் டிஆர்பிக்காக தான், பெருசாக பேசப்படுறதும் டிஆர்பிக்காக தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டிஆர்பியை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. டிஆர்பின்னு நீங்கள் என்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணுது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் டிஆர்பினா என்ன, எதுக்கு இது, எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வீடியோவோட எண்டுக்கு தான் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா போகிற வாக்கில் ஒரு லைக்கை போட்டு போங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் ஃப்ளாஷ்பேக் ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.